அம்மா நீங்கள் ஆரம்பிக்கலாமா? நன்றி ஐயா, வாழ்க நன்றி. வாழ்க. வாழ்க வல்லமிடம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். குறிப்புகள் வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வல்லமுடன் என்ற வாழ்த்துகளும். முதலில் இந்த நல்வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டல தலைவர் அவர்களுக்கும், பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இணைய ஒருங்கிணைப்பு குழு அவர்களுக்கும், அத்துணை அன்பர்களுக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒருங்கிணைப்பு சிறப்பாக செய்து என்னை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கும், நல்லதொரு தவத்தை நடத்தி கொடுத்த துணை பேராசிரியர் கலா அம்மா அவர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை ஆர்வம் மிக்க அன்பர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு சுற்றன் தழால் என்ற பொருண்மையில் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோம். சுற்றம் தழால், இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபோன் கால் கூட எனக்கு வந்துச்சு. இது என்ன நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு. சுற்றம் அதனோட மீனிங் தான் நான் இன்னைக்கு சிந்தனை விளக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர்களுக்கு பதில் சொன்னேன். தமிழில் இருக்கும் மிக சிறந்த வார்த்தைகளில் சுற்றம் தழால் என்ற சொல்லாடலும் ஒன்று. அதற்குள் போகும் பொழுது முதலில் ஒரு வினா நமக்குள் எழுகிறது. அந்த வினாவுக்கு விடையாகவே இதனுடைய பொருள் அமையும் என்று கருதலாம். உயிரினங்கள் எதனை சார்ந்து வாழ்கின்றன அப்படின்னு நாம ஒரு கேள்வியை எழுப்பினால், உயிரினங்கள் எதனை சார்ந்து வாழ்கின்றன என்று ஒரு வினா எழுப்பப்படும் பொழுது நாம் யோசிக்கலாம், நம்மளே ஒரு உயிரினம் தான், மிகவும் பூரணமான ஒரு உயிரினம், ஆறறிவு என்ற அனுமானத்தை உடைய உயர்ந்த மனிதன் என்ற உயிரினம், நாம் எதை சார்ந்து வாழ்கிறோம் என்று சிந்தித்தால், நம்முடைய அறிவுக்கு தேவைக்கும் ஏற்றபடி பல்வேறு காரணங்களை நாம் எழுதுவோம். ஆனால் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஞானமும் வாழ்வும் நூலில் பொருட்கள் இன நட்பு என்ற இரண்டையும் கொண்டுதான் உயிரினங்கள் உயிர் வாழ்கின்றன என்று எடுத்து காட்டியிருக்கிறார். எந்த ஒரு உயிரினமும் எதனை சார்ந்து எதனை முக்கிய அடிப்படையாக வைத்து வாழ்கின்றன என்று பார்க்கும் பொழுது அவை இன நட்பு பொருட்கள், இந்த இரண்டையும் சார்ந்துதான் அவை வாழ்கின்றன என்று பதிவு செய்திருக்கிறார். இப்போ இன நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த ஒரு உயிரினமும் தன் இனத்தோடே சேர்ந்து வாழும், தன்னோட இனத்தை சார்ந்துதான் வாழ்ந்து தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளும், அதுதான் இன நட்பு. அதனுடைய உயிர் வாழ்தல் என்கிற இந்த வாழ்க்கை முறை அதன் இனத்தோடு இருக்கும் பொழுதுதான் அந்த இனம் பெருகும். உயிரின தோற்றத்தை விஞ்ஞான ரீதியாக கூறப்படும் காரணமே எந்த உயிரினமும் இனப்பெருக்கத்திற்காகத்தான் வாழ்கின்றன என்று கூறுவார்கள். மகரிஷியும் அங்கே அதைத்தான், இன நட்பு தான் உயிரினங்கள் சார்ந்து அதன் பொருட்டு தான் அது வாழ்கின்றன என்று கூறுவார். இப்ப காகம் என்று எடுத்துக்கொண்டால் அது காக்கா கூட்டம் இல்லையா? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதைக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? அது சேர்ந்துதான் வாழும். அதுக்கு ஒரு உண்பதற்கு ஏதாவது கொடுத்தா நமக்கும் மேல அது காகா கத்தி அதனோட இனத்தை சேர்த்து
பின்புதான் அந்த உணவு அதுங்க உட்கொள்ளும். இப்ப காகம் தன் இனத்தை பெருக்கிக் கொள்ள சேர்ந்து வாழ்வதற்கு போய் ஒரு முயல் கூட ஒரு நட்பாக இருக்காது. காகம் காகத்தோடுதான் சேர்ந்து தன் வாழ்க்கையை நடத்தும். அதே போல மயில் மயில் இனத்தோடுதான் சேரும், மயிலோடுதான் சேர்ந்து ஆடும், அது புலியோடு சேர்ந்து ஆடாது, தன் வாழ்க்கையை புலியோடு சேர்ந்து நடத்தாது. ஆக இன நட்பு என்பது தன்னோடு இனத்தோடு கூடி வாழ்தல், அதுதான் இன நட்பு. இதன் அடிப்படையில் தான் எந்த உயிரினமும் வாழும். அப்படி வாழும்பொழுது, தன் இனத்தோடு அது சேர்ந்து வாழும்பொழுது இன்னொன்று தேவைப்படுகிறது, அதுதான் பொருட்கள். பொருட்கள்னா எல்லாமே பொருட்கள் தான். உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள், முதலில் உணவு தேவைப்படுகிறது. அதற்கு பறவையாக இருந்தாலோ விலங்குகளாக இருந்தாலோ, பழம் காய் மிகச்சிறிய உயிர், நீர் மண், அது உறைவிடமாக இருப்பதற்கு ஒரு கூடு என்றால் அதற்கு இலை சருகு தழை, இல்லைன்னா மண்ணுக்குள் அமைத்த பொந்து, நீருக்குள் வாழ்வதற்கு இப்படி பொருட்கள் தேவைப்படுகின்றன. ஆக எந்த ஒரு உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கும் பொருட்களும் இன நட்பும் அத்தியாவசியமாகிறது. ஆக அவற்றோடு இனத்தோடு கூடி வாழ்தல் தான் உயிர் வாழ்தல். அப்படிங்கிறப்ப நம்ம சுற்றம், உயிர் வாழணும்னாலே பொருள் இனம் தேவைப்படுகிறது. அப்போ சுற்றம் என்று நாம் பார்த்தோம் என்றால், அகராதியில் கொடுத்திருக்கும் பொருள் சூழ்ந்திருத்தல். ஒரு உயிரினத்தை சூழ்ந்து என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சுற்றம். நம்மை அப்படி பார்க்கும்பொழுது, நம்மை சூழ்ந்து என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சுற்றம். நம்ம என்ன பொருளில் பொதுவாக எடுத்துக்கொள்ளோம், சுற்றத்தார். அந்த ஆர் விகுதியை சேர்த்து சுற்றத்தார் அப்படின்னா உறவிகளும் நட்புகளும் சேர்ந்து அந்த பொருளில் தான் நாம் சுற்றத்தார் என்று எடுத்துக்கொள்கிறோம். சமண முனிவர்கள் எழுதிய நாலடியாரிலும் திருக்குறளிலும் சுற்றந்தழால் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த உறவு என்ற உறவினர் என்ற பொருளில் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அரசர்க்குரிய பரிவாரம், அரசர் வந்து அவரை அரசரை சூழ என்னவெல்லாம் இருக்கும், அவர்களின் பணியாட்கள் முதல் கொண்டு படை வீரர்கள் முதல் கொண்டு மந்திரி மார்களை முதற்கொண்டு படை தளபதிகளை முதற்கொண்டு இவை அனைத்தும் பரிவாரம், நண்பர்கள் உறவினர்கள் இவை எல்லாமே சுற்றத்தார் என்று பொருள்படுகிறது. ஆனால் சுற்றம் என்றால் சூழ்ந்திருத்தல். அதுதான் மகரிஷியும் தன்னோட ஐவகை கடமையில கொடுத்திருந்தார். தான் குடும்பம் சுற்றம் சமுதாயம் உலகம் என்று இந்த சூழ்ந்திருத்தலை அவர் ஐவகைகளில் பிரித்து காட்டியிருப்பார். நமக்கு முதல்ல நான் என்கிற உயிரினம், அப்புறம் என்னை மிக சுருக்கம் இறுக்கமாக கூடியிருக்கும் குடும்பம், குடும்பத்தின் விரிவு சுற்றம், சுற்றத்தின் விரிவடைதல் தான் சமுதாயம், சமுதாயத்தின் மிகப்பெரிய விரிவுதான் உலகம். ஆக இந்த உலகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது வெறும் தனி மனிதனையோ மனித இனத்தையோ குறிப்பதல்ல, அனைத்தையும் அதில் வாழும் அனைத்தையும் குறிப்பதுதான் உலகம், சமுதாயம், சுற்றம் அனைத்துமே நம்மை சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் குறிப்பதுதான் சுற்றம் என்று பொருள்படும். தழால் சுற்றம் தழால், தழால் என்றால் தழுவுதல், ஆதரித்தல், என்ன சொல்லப்போனா சேர்த்து கொள்ளுதல், அப்படி சேர்த்து பேணுதல், பராமரித்தல் தான் பேணுதல் அப்படின்னு சொல்றோம். அப்போ தழால் என்பதற்கு சேர்த்து வைத்து பேணுதல். இப்ப சுற்றம் தழால் சூழ்ந்திருப்பவை, சுற்றம்னா சூழ்ந்திருக்கும் எவற்றையும் நீங்கிவிடாதபடி அவற்றை தழுவி ஒழுகுதல்,
அதான் சுற்றம் தழால். சுற்றம் நீங்கி விடாதபடி அவற்றை தழுவி ஒழுகுதல். சுற்றத்தில் இருக்கும் எதுவும் நம்மை விட்டு நீங்கி விடாதபடி அல்லது அவற்றை விட்டு நாம் நீங்கி இடைவெளி அதிகம் ஏற்பட்டு விடாதபடி அவற்றை நம்மோடு சேர்த்து கொண்டு பேணி ஒழுகி வாழ்தல் தான் சுற்றம் தழால். நம்மை சூழ்ந்திருக்கும் இயற்கை தோற்ற பொருட்கள் ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் அதன் பிறகு ஆறறிவு சிந்தனை கொண்ட மனிதன் அனைத்தும் நம் சுற்றம். ஆக உயிரினங்கள் எல்லாம் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை நம் சுற்றத்தார்தான். நம்முடைய குடும்பம் நம்முடைய சுற்றம், நம்முடைய சமுதாயம் நம்முடைய சுற்றம், நம்முடைய உலகம் நம்முடைய சுற்றம், இயற்கை அனைத்தும் நம்முடைய சுற்றம், அதிலுள்ள தோற்ற பொருட்கள் அனைத்துமே நம்மை சுற்றம். ஆக நாம் இவற்றை நம்மை விட்டு விலகாதவாறு பேணி வாழுதலே சுற்றம் தழால். எப்படி இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும்? இயற்கையை நம்மளுடைய சுற்றம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். பாரதியார் அவர் சொல்றார், காக்கை குருவி எங்கள் ஜாதி. அப்ப நான் மனித இனம், மனித உயிரினம் என்றால் காக்கையும் குருவியும் கூட அனைத்து விலங்குகளும் பறவைகளும் எங்களுடைய இனம்தான் அப்படிங்கிறார். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். மனிதனை குழுவாக சேர்ந்து வாழ்தல் தான் சமுதாயம் உருவாகுது. தனி மனிதன் வாழ்ந்திருக்கிற வரை அவனுடைய நாகரிகத்தில் பண்பாட்டில் கலாச்சாரத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. அவன் எப்பொழுது கூட்டமாக சேர்ந்து வாழ்கிறானோ அப்பொழுதுதான் அங்கு நாகரிகம் பண்பாடு வளர்ச்சி அனைத்துமே உருவாகிறது. அப்போ அந்த கூட்டத்தில் பாரதி கடலும் மலையையும் கூட சேர்த்து கொள்கிறான். ஆக இவை இயற்கை தோற்றம், தோற்ற பொருட்கள். கடலும் மலையும் மனிதனுடைய ஜாதி, எங்களுடைய கூட்டம்தான். காக்கை குருவியும் எங்களுடைய இனம்தான். நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, எங்கு நோக்கினும் நாமத்தான் தெரிகிறோம். நாம்னா நாமளேவா? நம்ம சங்கர் படத்துல வர மாதிரி ஒரு கணினியிலிருந்து உருவாகிற பல்வேறு கருணிகள் எல்லாம் என்ன உருவில் இருக்க வேண்டுமோ அதே மாதிரி உருவாகிற மாதிரி இல்லை. அப்படியான ஒரு தோற்றமா இல்லை. அனைத்துமே என்னுள் இறைநிலை எப்படி அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை போல் இந்த தோற்ற பொருட்கள் அனைத்திலும், உயிரினங்கள் அனைத்திலும் இறைநிலைதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பாரதி உணர்ந்து கொண்டிருக்கிறான். நாம உணர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்போ அனைத்து உயிரினங்களிலும் இறைநிலை இருந்து கொண்டிருக்கிறது. நாம ஒரு சின்ன பொறியாக ஒரு வான வேடிக்கை செய்வதற்கு, அது ஒரு சின்ன பொறி தான், நம்ம கீழே இருந்து அதை தீ பற்ற வைப்போம், அது மிக வேகமாக இரவில் நாம பார்க்கும் பொழுது அது வானத்தில் சென்று அது ஒரு சின்ன பொறி தான், அது வெடித்து சிதறும். அப்படி வெடித்து சிதறும் பொழுது பல்வேறு வண்ணங்களை நாம காண்கிறோம். அது ஒரு ஒளி சிதறலை நாம பார்க்கிறோம். அது பார்ப்பதற்கு மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இது ஒரு வினாடி, ஒரு இரண்டு மூன்று வினாடிக்குள் நடந்துவிடக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நம்ம பூமியில் மண்ணில் வைக்கக்கூடிய ஒரு சின்ன தீப்பொறி மிக வேகமாக வான்வெளிக்கு சென்று அது வெடித்து சிதறும் பொழுது
அந்த கருமை படர்ந்த நான் இரவு நேரத்தில் வைக்கும் வான வேடிக்கையை சொல்கிறேன். அது வெடித்து சிதறும் பொழுது பல்வேறு வண்ணங்களாக அது அந்த ஒரு க்ஷணம் நமக்கு அதெல்லாம் அவ்வளவு நட்சத்திரங்கள் மின்னுவது போல வெவ்வேறு வண்ணங்களில் அது காட்சியளிக்கும். பிறகு அது மறைந்து போய்விடும். அந்த சில வினாடிகளில் நமக்கு மகிழ்ச்சி, அதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு களிப்பு உண்டாகும். அதே போலதான் சுத்த வழி என்கிற அந்த இறை நிலை இயங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிறு இறை துகளாக அது சுழன்று ஆரம்பித்து பல்வேறு பரிணாமங்களை பெறுகிறது. பல்வேறு எண்ணற்ற கோடிக்கணக்கான எண்ணில் அடங்காத தோற்ற பொருட்கள், எத்தனையோ வகையான தோற்ற பொருட்கள், உயிரினங்கள், கணக்கற்ற உயிரினங்கள் தோன்றுகின்றன. எந்த ஒரு உயிரினமும் மற்ற உயிரினத்தை ஒத்து இருக்கவில்லை. வெவ்வேறு வடிவமைப்பு, வெவ்வேறு தோற்றங்கள், பல்வேறு நிலைகளில் அது தோன்றினாலும், அந்த பல்வேறு தீப்பொறிகள் விழுந்தாலும் அதனுடைய மூலம் என்பது ஒரு சிறிய தீப்பொறி தான் நமக்கு கீழ வைத்தது. அதே போல பல்வேறு மாற்றங்களுடன் தோற்றங்களுடன் உயிரற்ற தோற்ற பொருட்களாகவும் உயிரோட்டம் நடக்கக்கூடிய உயிரினங்களாகவும் மனிதனாகவும் இருந்தாலும் அதில் நாம் காண வேண்டியது அனைத்தும் இறைத்தன்மையே. இறையின் பிரதிபலிப்பையே அனைத்திலும் நாம காண்கிறோம். அதைத்தான் பாரதி நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை. இப்போ இந்த இறை நிலையே அனைத்தின் பிரதிபலிக்காக காணும் பாரதிக்கு காக்கை குருவி எங்கள் ஜாதியாக தோன்றுகிறது. நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டமாக தோன்றுகிறது. இந்த காக்கை குருவியும் கடலும் மலையும் பல்வேறு உயிரினங்களையும் காணும் பொழுது இயற்கையின் பரிணாமத்தை அவனால் மகிழ்ச்சியாக உணர முடிகிறது. அதேதான் நாமும் உணர வேண்டிய, உணர்ந்து வாழ வேண்டிய பண்பாகும். அனைத்தும் இறைநிலையின் தோற்றங்களே, அவற்றின் இறைநிலையின் பரிணாமங்களே அனைத்தும். நாம் எப்படி சிறப்பான ஒரு உயிரினமோ அனைத்தும் அத்துணை சிறப்புகளையும் வாய்ந்தது என்பதை நாம் உணரும் பொழுது இன்பம் என்பது பெருகும். இருந்தாலும் நாம் இந்த சுற்றத்தை பேணி காத்தல் என்பதில் முதல் இடம் வகிப்பது என்பது மனிதன்தான். தன்னுடைய இனமான மனிதனுடனேயே அவன் சேர்ந்து வாழ்வது என்பது அவசியமாகிறது. தனி மனிதன் அறிவு, உடல், ஆற்றல் கொண்டு சமூகத்திற்கு எந்த வகை துன்பமேனும் இனி உலக ஆட்சியின் கீழ் எவரும் செய்யார் அப்படின்னு ஒரு மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு உலக பொது ஆட்சி அப்படின்னு வந்ததுன்னா எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய அறிவின் மூலமாகவோ உடலின் மூலமாகவோ எந்த துன்பத்தையும் இந்த சமூகத்திற்கு செய்ய மாட்டார்கள். அப்படி என்றால் என்ன பொருளும், இப்போ நாம நம் உடலாலோ அறிவாலோ அந்த ஆற்றலை கொண்டு, உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் கொண்டு நாம் எந்தவித துன்பத்தையும் மற்றவருக்கோ சமுதாயத்திற்கோ செய்யக்கூடாது என்பதுதான் பொருள். தொடர்ந்து சொல்றாங்க, இயற்கை எனும் ஒரு மூல தத்துவம்தான் மனித இனம் ஈராக அனைத்துமாகி மதிக்கும் ரசிக்கும் அளவில் அறிவாய் உள்ள புனித நிலையை அறிந்து கூட்டு வாழ்வின் பொறுப்புணர்ந்து செயலாற்றும் பண்பு ஓங்கும். இயற்கை என்ற இந்த ஒரு மூலம்தான், இதுதான் மூலம் என்பது ஒன்றுதான், பல்வேறு எல்லாம் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு மூலம் அதுதான் இயற்கை. அந்த தத்துவத்தின் தான் நம்ம இறைத்துகளாகி விண்ணாகி மூலகங்களாகி பஞ்ச பூதங்களின் கூட்டாகி அதன் கூட்டில் ஓர் அறிவு முதல்
ஐந்தறிவு வரை உயிரினங்களாகி அதிலிருந்து மிக சிறந்த பூரண பரிணாமமான மனிதனாகி அதுதான் மனிதனுடைய கடைசி அதாவது இறைநிலையுடைய கடைசி இறுதி பரிணாமமாக மனிதன் இருக்கான். இது மனிதனிடத்தில் இப்படி இறைவன் பல்வேறு அல்லது இயற்கை பல்வேறு பரிணாமங்களை பெற்றுள்ளதை ரசிக்கும் அளவில் மனிதன் தான் ரசிக்கிறான் இத்தனை. அதன் பாரதி பாருங்க, இல்ல காக்கை சிறகினிலே நந்தலாலா என்னை காணும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இப்போ அந்த இறைநிலை அவன் ஒரு காக்கை கிட்ட கூட பாக்குறான், அந்த கருமை நிறத்தை அவன் இறைநிலையாக காண்கிறான். பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. எதெல்லாம் இறையின் தன்மைகளாக இருக்குதோ அதையெல்லாம் தோற்ற காட்சிகளாக உயிரினங்களாக காண முடிவதுதான், அதுதான் இயற்கை என்ற ஒரு மூல தத்துவம். இதையெல்லாம் மனிதன் இத்தனை பரிணாமங்களை மனிதன் தன் அறிவின் மூலம் ரசிக்கின்றான். அப்போ அறிவையுள்ள அப்போ இந்த மனிதனிடத்தில் அறிவாக இறைநிலை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த உயர்ந்த நிலையை புனித நிலையை அவன் அறிந்து எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா கூட்டு வாழ்வின் பொறுப்புணர்ந்து சேர்ந்து வாழ்தல். ஒரு தனி மனிதன் அப்படின்னா தனி மனிதனாகவே அவர் எங்கேயும் வாழ்ந்து சொல்லல, இந்த கடமைகள்ல கூட முதல்ல தனக்கு செய்த உடனே அடுத்து நிலைகளை அவர் நமக்கு விரித்து கொண்டே விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறார் என்றால் என்ன பொருள்? நம்ம கடமையை செய்வது செயலுக்கான ஒரு கடமை அறம் மட்டும் அல்ல, நம் மனமும் விரிய வேண்டும். அனைத்தும் ஒன்றுதான், நான் என்கிற சுயநலம் விரிந்து என்னோட என்னை சார்ந்து வாழ்கின்ற இந்த குடும்பம், இந்த குடும்பம் நண்பர்கள் அன்பர்கள் என்ற நிலையிலிருந்து மனம் விரிந்து என் குடும்பத்தில் இருப்பவரும் என் சுற்றத்தாரும் ஒன்றுதான், அதில் சம பங்குதான், சம உணர்வோடு அவர்களின் நலனையும் பேணி காத்தல். அப்போ சுற்றத்தை பேணி காக்கும் பொழுது அதன் விரிவாக்கமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தின் நன்மையையும் பேணி காத்தல். இப்ப சமுதாயத்தின் நன்மையை பேணி காக்கும் பொழுது இந்த உலகத்தின் நன்மையையும் பேணி காத்தல். மேலும் இதில் மிக முக்கிய பொருளாக உட்பொருளாக நாம் கொள்ள வேண்டியது என்றால் இந்த கடமை அறமாக நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எந்த உயிரினத்திற்கு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் செயல்கள் தான் வாழ்க்கையின் உயர்ந்த பண்பாக மகரிஷி கூறிக்கொண்டே வருகிறார். எனக்கு என்னுடைய கடமையை சரியாக செய்யும் பொழுது என் உடலிலோ மனதிலோ ஏற்படக்கூடிய துன்பத்தை நான் போக்கிக் கொள்ள வேண்டும். என்னை சார்ந்து வாழ்கின்ற என் குடும்பத்தாருக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை போக்கி வாழ வேண்டும், சுற்றத்தின் துன்பத்திற்கு போக்கி வாழ வேண்டும், சமுதாயத்திற்கு துன்பம் ஏதும் செய்யாத வகையில் அப்படி துன்பம் இருந்தால் என்னால் ஆன உடலாலோ அறிவாலோ என்னால் ஆன முயற்சிகளை அந்த துன்பத்தை போக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். அதை போல்தான் சமுதாயத்திற்கும் அதை போல்தான் உலகத்திற்கும். இதையேத்தான் நம்முடைய இரண்டொழுக்க பண்பாடிலும் அவர் வலியுறுத்துகிறார். ஆக மகரிஷி வலியுறுத்துவது கூட்டு வாழ்வின் பொறுப்புணர்ந்து செயலாற்றும் பண்பு ஓங்கும். இயற்கை எனும் ஒரு மூல தத்துவம்தான் மனித இனம் ஈராக அனைத்துமாகி மதிக்கும் ரசிக்கும் அளவில் அறிவாய் உள்ள புனித நிலையை அறிந்து கூட்டு வாழ்வின் பொறுப்புணர்ந்து செயலாற்றும் பண்பு ஓங்கும் என்று. அப்போ சேர்ந்து வாழ்தல் தான் அந்த பண்புதான் மிக உயர்ந்த பண்பு. அதுதான் நம் சுற்றத்தை நம்மை சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் நம்மோடு சேர்த்து வைக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்கன்றனர். எந்த ஊரும் நம்முடைய ஊர் தான். ஊர் என்றால் அந்த ஊரில் வாழும் மக்கள் மட்டுமல்ல, இப்படித்தான் அப்படித்தான் நம்ம பொருள் கொண்டது, மக்கள் மட்டுமல்ல
அந்த மக்கள் வாழ்வதற்கு உதவி செய்கின்ற ஆடு மாடுகள் உணவு சில சமயம் அவை உணவாக கூட போய்விடுகின்றன. இப்போ உயிரி அந்த இடத்தில் வாழ்கின்ற மனித கூட்டம், உயிரினங்கள், மரம் செடி கொடிகளாக இருக்கிற ஓரறிவு உயிரினங்கள் முதல் சிறு பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், மலைகள், மணல்வெளி, வயல்வெளி அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் ஊர். இந்த எந்த ஊரையும் அப்ப எந்த இடத்தையும் அனைத்து தோற்ற பொருட்களையும் உயிரினங்களும் ஒன்றுதான். யாவரும் கேளீர், அனைத்தும் உறவினர், அனைவரும் உறவினர், கேளீர், நம்மளுடைய உறவினர் என்றுதான். இதுதான் யாதும் ஊரி யாவரும் கேளீர் தமிழரின் உயர்ந்த பண்பாடு இல்லையா. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இந்த பல்வேறு நிலைகளில் இருக்கும் இந்த சுற்றத்தை நாம கூட்டு வாழ்வின் மூலமாகத்தான் பொறுப்புணர்ந்து செயலாற்றும் பொழுதுதான் இன்பம் என்பது வாழ்வில் நிலைக்கும். கூட்டு வாழ்வின் பொறுப்புணர்ந்து இந்த பண்பை நாமே வளர்த்து கொள்வோம். அது பொறுப்புணர்ந்து செயலாற்றும் பண்பு ஓங்கும். அப்ப நம்ம இயற்கை என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பண்பு ஓங்கும் என்றுதான் மகரிஷி இதை கூறியிருக்கிறார். இப்போ கை விரல்கள் பார்த்தா ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. ஒன்று ஒன்று போல் இல்லை, இன்னொன்றை போல் இல்லை. அது ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக அதன் சிறப்பு இயல்புகளை நாம பார்ப்போம் இல்ல. கட்டுவிரல் இருந்தா தான் மற்ற நான்கு விரல்களும் சிறப்பாக சேர்ந்து இயங்க முடியும். ஆட்காட்டி விரல் என்பது அனைத்தையும் சுட்டி காட்டுவதற்கு, மோதிர விரல் இணைத்துக் கொள்வதற்கு, நடுவிரல் நீண்டு இருப்பது, சுண்டு விரல் அனைத்துக்கும் மூலமாக ஆரம்பமாக இருப்பது, இப்படி பல்வேறு வடிவத்தில் விரல்கள் இருந்தாலும் அவை சேர்ந்து இயங்கும் பொழுதுதான் நம்மால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடிகிறது. ஆக வெவ்வேறு தோற்றங்களாக இருந்தாலும் நம் தாவரங்கள், உயிரற்ற பொருட்கள், மனிதர்கள் பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் நாம் அனைவரும் அனைத்தோடும் இயற்கையோடும் சேர்ந்து வாழும் பொழுதுதான் அந்த வாழ்வின் இன்பம் நிலைக்கிறது. இப்ப இந்த பண்பை எப்படியெல்லாம் நாம் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன், இந்த முதலில் நாம சுற்றம் என்பது மனிதர்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ எவர்களைத்தான் நம்ம சுற்றம் ஒரு கவனம் தேர்ந்து நட்பு ஆராய்தல்ங்கிற அதிகாரம் கூட உண்டு. மகரிஷியும் நட்பு பற்றி மிக சிறப்பாக ஞானம் சொல்லியிருப்பாங்க. நட்பை தேர்ந்தெடுத்து கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்ப நமக்குள்ள வரும், நம்ம வந்து இவ்வளவு அன்பு எல்லாமே இறைநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்கு துன்பம் தருபவர்களும் இருப்பார்கள் இல்லையா, அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் அப்படின்னு சொல்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வாங்க மகரிஷி. எப்படி அவர்களை சுற்றத்தாராக நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ஒரு நட்பாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு நீதிபதி ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்று சொன்னால், அந்த வழக்கில் அவரோட பார்வை, நீதிபதியினுடைய பார்வை, அந்த குற்றவாளி குற்றம் செய்திருப்பார் என்ற நோக்கோடே சிந்தித்து வருவார். ஒவ்வொரு சாட்சியமும் அவர் செய்திருப்பாரா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டே வந்துதான், செய்திருப்பார், செய்திருக்க மாட்டார் என்று இறுதியாக அவர் வந்து தீர்ப்புக்கு வருவார். அவருடைய பார்வை அந்த குற்றவாளி முதலில் இருந்து இவர் குற்றம் செய்திருக்கலாம் என்ற நோக்கோடுதான் பார்ப்பார் அப்படித்தான் அந்த வழக்கை கொண்டு போவார்கள். இறுதியில் தான் கிடைத்திருக்கும் சாட்சியங்களை வைத்து பின்பு அவர் தீர்ப்பெடுப்பார், இவர் செய்யவில்லை செய்திருப்பார் என்று. அதுவரையில் அவர் அந்த குற்றவாளியை வந்து நம்ப மாட்டார். அதை போலத்தான்
அது மாதிரி செய்யும் ஒரு நட்பு ஒரு உறவு என்று வரும் பொழுது ஆராய்ந்து தள்ளிதல் வேண்டும் அப்படிங்கிறார். என்னன்னா சூழ்நிலையும் தேவையும் அவர்களை மனதில் கொண்டு இவர் தன்னுடைய சுயநலத்திற்காக நம்மிடம் பழகலாம், நம்மிடம் இருக்கும் பொருளுக்காகவோ ஆற்றலுக்காகவோ பழகலாம் என்ற கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவரை சிறிது காலம் கவனிக்க வேண்டும் என உற்று நோக்க வேண்டும். கவனித்தலாம், கவனித்து கொண்டு ஆய்ந்து அறிந்து பின்பு அவர் நட்பிற்கு உகந்தவர் என்று தேர்வு செய்ய வேண்டும்ங்கிற. அப்போ அந்த காலமும் சூழ்நிலையும் சூழ்நிலை நிகழ்வுகளும் அவரின் குணத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்ப உண்மையான அவர் குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதிலிருந்து அவர்களை சுற்றமாக நாம் வைத்து கொள்ளலாம் வேண்டாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்கிறார். அதே போலத்தான் அதே வழிதான் சுற்றமும், அவர் நண்பர்கள் தான் சுற்றம். அப்ப அந்த சுற்றத்தார் எப்படி எவர் பொற்களத்து பெய்த புலியுகர் வான் புழுக்கள் அக்காரம் பாலோடு அமரார் கை தூண்டலின் உப்பு இலி பொற்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு எக்காலத்தானும் இனிது அப்படின்னு சொல்றாங்க. அது பொன்னாலான ஒரு கிண்ணத்துல புலிநிகம் எவ்வளவு நீண்டு இருக்குமோ அதை போன்ற ஒரு புழுக்கள் அரிசி, அந்த அரிசி சாதம், அதில் சர்க்கரை பாலோடு ஒருத்தர் கொடுக்கிறாரு, ஆனா அவர் மனதில் உண்மையான உயிர் அன்பு இல்லை. அது அப்படி அவர் பொன்னாலான கடத்தில் மிகச்சிறந்த ஒரு உணவை இட்டு நமக்கு கொடுக்கும் உணவை உண்பதை விட நம்முடைய உண்மையான அன்பிற்கு உரியவர் நம்மேல் உண்மையாக அன்பு செலுத்துவர் கொடுக்கும் உப்பு இல்லாத புழுங்கல் அரிசி கஞ்சி மிக இனிது என்று. இப்போ இந்த வேறுபாட்டை தான் மகரிஷி உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல, உணர்ந்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப இது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஆராய்தல், சுற்றத்தை தேர்ந்தெடுப்பதில் ஆராய்தல், மற்ற இதற்கு தேவையே இல்லை. இயற்கையும் மற்ற உயிரினங்களும், ஏனென்றால் அவை இயற்கை என்ன இயல்பை கொடுத்ததோ அந்த இயல்போடு அவை வாழ்கின்றன. எந்த ஒரு நீங்கள் ஒரு மரத்தோடு இனிமையாக பேசலாம், நீங்க என்ன கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்க வாழ்க வல்லமுடன் என்று வாழ்த்தும் பொழுது நாளை அது நீங்க போன உடனே அது மலரும், மலர்ந்து சிரிக்கும். அதிலிருந்து ஒரு உங்களுக்கு ஒரு நேர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கொடுக்கும். எந்த உயிரினங்களுக்கு, உயிரினங்களுக்கு பிரதிபலிப்பு தன்மை உண்டு. நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதே உணர்வை அது திருப்பி கொடுக்கும். எல்லா உயிரினங்களும் அப்படித்தான். நீங்கள் பழகும் ஒவ்வொரு உயிரினமும், வழக்கமாக நம் வீட்டுக்கு வரும் காகம் உண்டு, அணிலாடும் முன்றில் உண்டு இல்லையா, அனைத்துமே நாம் எப்படி என்ன கொடுக்கிறோமோ அப்படி. அதனால் அதில் எல்லாம் இயற்கையிலேயோ தோற்ற பொருட்களிலேயோ இல்லை பல்வேறு விலங்கினங்களோடய நம்ம ஆராய்ந்து நாம் சுற்றமாக வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆராய்ந்து தெரியாமலே அவை அனைத்தும் நமது சுற்றங்களாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவை அனைத்தும் இயற்கையின் இயல்போடுவே வாழ்கின்றன. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இப்போ மேற்கூறிய அந்த ஆராய்ச்சி தன்மை, மகரிஷி எப்படி சொல்கிறார்களோ அந்த ஆராய்ச்சி தன்மை தேவைப்படுகிறது. ஆகா, இன்னைக்கு அவங்க பொன்னாலான கணத்துல கொடுத்துட்டாங்கன்னு நாம வந்து அது சுற்றமாக நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்க உண்மை அன்பு இல்லாத பட்சத்தில் நமக்கு பெரும் துன்பம் பின்னாளில் இருக்கிறது என்பது உணர வேண்டும். அதை உணராமல் இன்று நமக்கு என்ன கிடைக்கிறது என்ற இந்த புலன் மயக்கத்தில் நாம் வாழும் பொழுது சுற்றத்தாரால் துன்பம்தான் ஏற்படும். அதனால்தான் அதை ஆய்ந்து அறிய வேண்டும் அப்படிங்கிறாரு மகரிஷி. அப்போ இந்த இயற்கை பொருட்கள், அப்போ அந்த கூட்டு வாழ்க்கை என்பது அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த பண்பை மேம்படுத்தி கொண்டால்தான் நாம் இன்பமாக வாழ முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றப்ப முதல்ல இயற்கை இயல்பை காத்தல் தான் வருது. இப்போ இந்த ஆய்ந்து தெரிந்து நம்ம சுற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டோம். இப்ப இந்த இயற்கைக்கு நம்ம எந்த அரைத்து தெளிதலும் வேண்டாம், அதை இயல்பாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கை, சமுதாயம், சூழ்நிலை, தேவை, பழக்கம் இவ்வைந்து கோணத்தில் இயங்குகிறான் மனிதனவன் அப்படின்றாங்க. இயற்கை சமுதாயம் இரண்டை உணர்ந்தும் மதித்தும் எஞ்சிய மூன்றை சீராய் இணைத்தாற்ற இன்பமயம் அப்படின்னா, அப்போ இந்த இயற்கையும் இந்த சமுதாயம் இரண்டையுமே நாம சேர்த்து உணர்ந்து மதித்து வாழ வேண்டும். அப்படி மதித்து வாழும் பொழுதே சூழ்நிலை, நம்முடைய தேவை, நம்மளுடைய பழக்கம் இதை மூணுத்தையும் ஒரே சீராய் இணைத்தாற்றார். அந்த இந்த சூழ்நிலையாலோ தேவையாலோ பழக்கத்தாலோ எந்தவித துன்பத்தை ஏற்படுத்தும் செயல்களை செய்யாமல் சீராக செய்யும் பொழுது அது எதையும் ஒண்ணு விட்டு ஒண்ணு கிடையாது. தேவை, பழக்கம், சூழ்நிலை இது மூன்றும் இணைந்து ஆற்றதான் இன்பமயம். இந்த மூன்றும் இணைந்து இயற்கையும் சமுதாயத்தையும் மதித்து உணர்ந்து வாழும் பொழுதுதான் இன்பமயம். அதுதான் சுற்றம் தழால். விட்டு நீங்கி விடாதபடி அவற்றை நம்மோடு சேர்த்து கொண்டு அல்லது நாம் அவற்றோடு இணைந்து உணர்ந்து வாழ்தல், சேர்த்து பேணி ஒழுகுதல், அப்படி செய்யும் பொழுதுதான் இன்பமயம் என்று மகரிஷி கூறுகிறார். இன்னொரு பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் மகரிஷி மிக சிறப்பாக சொல்லிருப்பாங்க. நம்ம பிற உயிர்கள் வாழும் சுதந்திரத்தை காத்தல் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிறத பிரிச்சு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வாழணும். நம்ம அப்படித்தானே பழகி இருக்கோம். நம்ம சாப்பிடும்போது விளையாட்டில் கூட இது இது அம்மாவுக்கு இது அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது இது காக்காக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்படித்தான் நம் முன்னோர்கள் பழகி இருக்கிறார்கள். எந்த உணவும் படைக்கப்படும் பொழுது இது காக்காவுக்கு கொய்ந்தோம், ஏதாவது ஒரு உயிரினம் கோல பச்சரிசி மாவில் போடுவது எறும்புகளுக்கு உணவாக இருக்கும். இப்போ பல்லுயிர் ஓம்பும் பண்பு நம் மூதாதையர்களிடையே இருந்து வந்துள்ளது. அதை நாம எங்கேயோ விட்டு அந்த இயற்கையை விட்டு நீங்கி போயிட்டதுனாலதான் நம்ம சுற்றத்தை இப்ப தழுவதற்கு பல்வேறு உளவியல் காரணங்களையும் வழிமுறைகளையும் தேட வேண்டியிருக்கிறது. பிற உயிர்கள் வாழும் சுதந்திரத்தை காத்தல் மிக சிறப்பாக ஒரு பாடல். மற்ற உயிர்களின் சுதந்திரத்தை காத்தல் எந்த அளவுக்கு, ஒரு தலைவன் மிகச்சிறந்த வீரன் பிரிந்திருந்த தனது வாழ்க்கை மனைவியை காணுவதற்காக மிக வேகமாக தேரோட்டி வருகிறான். அது தேரோட்டி வரும்பொழுது அந்த தேர் வருகின்ற வழி எதுன்னா அந்த கடற்கரை ஓர பகுதி. அப்படி அவன் மிக வேகமாக தேரை ஓட்டி வரும் பொழுது வழியில் வந்து அந்த கடலிலிருந்து அந்த நண்டுகள் எல்லாம் சில சமயம் அந்த மணல் இது அலையோட வந்து அங்க ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. தன் மனைவியை காண வேண்டும் என்ற ஆர்வத்திலையும் வேகமாக வரும் பொழுதும் அந்த இரண்டு நண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தேர்காலில் மிதிப்பட்டு அந்த நண்டுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த தேரை அந்த நண்டுகளின் மீது படாத அளவுக்கு வளைத்து 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 ஓட்டி செல்கிறான் அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு. அப்ப அந்த பிற உயிர் அந்த நண்டு ஒண்ணு பேர் கடல்கள் ஓரம் நம்ம பெரிய விஷயம் இல்லை, அப்படியே நம்ம அடிச்சுட்டு நம்ம பாக்குறோம் இல்லையா. போவோம். அப்போ எந்த அளவிற்கு முன்னோர்கள் பிற உயிர்கள் வாழும் சுதந்திரத்தை அழித்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நாம சிந்திக்கும் பொழுது இன்று நாம் மற்ற உயிர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறோம், இன்னும் சொல்ல போனால் நம்மோடு இருக்கும் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, குடும்பத்தாருக்கு எந்த அளவுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பறித்து உண்ணாதிருத்தல் மகரிஷி சொல்லியிருக்காங்க. பறித்து உண்ணா இருக்கு இந்த பண்பெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். பறித்து உண்ணாதிருத்தல் இதே காட்சியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தலைவன் வந்து மனைவியை பார்ப்பதற்காக வேகமாக வரும் பொழுது
அது மருதமேளம் சார்ந்தது. வயல்வெளி பகுதியாக வருகிறான். மலர்கள்ல இரு வண்டுகள் மலர்கள்ல உட்கார்ந்து சேர்ந்து தேனை அருந்தி கொண்டிருக்கின்றன. நிறைய மலர்கள் இப்போ வேகமாக வந்து கொண்டிருக்கும் தேரை அவன் நிறுத்திடுறான். நிறுத்திட்டு உட்கார்ந்து அந்த தேர்ல வந்து சத்தம் வருவதற்கு ஒளி எழுப்புவதற்காக மணி கட்டப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மணிகளில் நாவை வந்து சேர்த்து கட்டிடுறான். ஏன்னா ஓடும்பொழுது அதுக்கு சத்தம் வரக்கூடாது. அந்த ஒளியை கேட்டு இந்த வண்டுகள் தேன் உண்ணுவதை நிறுத்திவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உயிர் இரக்கம் காரணமாக அதை கட்டி வைக்கிறான். ஆக அந்த ஒரு உயிரினங்களில் கூட பரிசுண்ணல் என்பது நடக்கக்கூடாது. இயற்கை அதனுடைய சுதந்திரத்தை இயல்பாக காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆறறிவு படித்த நாம் மற்ற உயிரினங்களுக்கு வாழும் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், கொடுத்து காக்க வேண்டும். ஆக இது மொத்தமாக மகரிஷி என்ன சொல்வாங்க, அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் என்று கூறுகிறார்கள். அனைத்துயிரும் ஒன்றென்று, எல்லா உயிர்களும் இருப்பது இறைவன் தானே, இறைவன் தான் எல்லா உயிராகவும் இருப்பது என்று உணர்ந்து நீ என்ன செயல் செய்தாலும் அதெல்லாம் அன்பின் செயல்தான். இறைநிலை என்றதை நம்ம உணர்ந்து நம்மை சூழ்ந்து சுற்றமாக இருப்பதும் சூழ்ந்திருப்பது அனைத்தும் இறைநிலையே என்பதை உணர்ந்துட்டினா நீ என்ன செயல் செய்தாலும் அது அன்பின் செயலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆக அப்படியெல்லாம் இருந்தாலும் நாம வந்து இந்த சுற்றத்தை காப்பதற்கு என்ன முயற்சிகளை என்ன பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் நம்ம சுற்றமாக அந்த ஆய்ந்து அறிந்து எடுத்துக்கொண்டோம், சேர்த்து கொண்டோம். இந்த அவர்கள் சுதந்திரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களை வாழ்க்கையில் நாம எந்த பரிதுணலையும் செய்யக்கூடாது. அவர்களின் இயல்பை அப்படியே நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து அன்பான செயலாக நம் கடமையை ஆற்ற வேண்டும். அவர்களின் நிலை தாழ்ந்தாலும், செல்வ நிலையும் தாழ்ந்து போனாலும் உயர்ந்து போனாலும் நாம் அவர்களை சம நிலையில் வைத்து மதித்து நடத்த வேண்டும். அது இல்லாமல் மகரிஷி கூறுகிற இந்த சுற்றத்தை காப்பதற்கு இன்முகமும் இன்சொல்லும் அப்படிங்கிறாங்க. இந்த இன்முகமும் இன்சொல்லும் இந்த சுற்றத்தை காப்ப, அது நீங்கள் மரமாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், நம்மை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாகட்டும், இன்முகமும் இன்சொல்லும் மிக மிக அவசியம். அதைத்தான் வள்ளுவர் அளவலாவு இல்லாததா வாழ்க்கை குலாவல கோடின்றி நீர் நிறைந்தற்று அப்படின்னு பேசி மகிழாதவன், இன்சொல் பேசி அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை. சுற்றத்தாரோடு நம்மை சூழ்ந்து இருப்பவர்களோடு அளவலாகி மகிழாதவன் எப்படின்னா, தண்ணியில நீர் இருந்தாலும் கரை இல்லைன்னா அந்த நீர் போயிடும் இல்லைங்களா. அப்ப அந்த கரை இல்லைன்னா நீர் போயிடும், பயன் இல்லை அந்த குலத்துக்கு. அது போல நீங்க எவ்வளவுதான் செய்தாலும் அன்பை வெளிப்படுத்தும் இன்சொல்லும் இன்முகமும் இல்லை, காட்டவில்லை, பேசி பழகவில்லை என்றால் அந்த எந்த சுற்றமும் இருக்காது. நீங்க கூட நீங்க ஒரு விலங்கினத்துக்கூடிய டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், வழக்கமா வர ஒரு காக்கக்கூடியோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெட் அனிமல் கூடயோ நீங்க ஒரு கடு முகத்தோட கடு சொற்களோட பேசி பாருங்க, அது எப்படி பழகுதுன்னு. இன்முகம் இனிய சொல்ல, அப்ப உயிரினங்கள் விலங்குகளுக்கே இந்த இது தேவைப்படுகிறது என்றால் சுற்றம் என்ற நட்பையும் உறவையும் காக்க இன்சொல் என்பது அவசியமாகிறது. அளவிலாவுதல் அதுதான் இப்போ உளவியல்ல மிக சிறப்பாக செய்யப்படுகிற மருத்துவம் இல்ல. அவங்க கூட நிறைய உட்கார்ந்து பேசுறதுதான் மன அழுத்தத்தை குறைக்கும் செயல், பேசுவதை கேட்பது, பேச வைப்பது. ஆக இன்முகம் இனிய சொல் என்பது சுற்றத்தை காக்கும் என்று கூறுகிறார். அது கொண்டு நாம என்ன, நாம தான் எல்லாம் செய்யணுமா அப்படின்னு ஒரு, நம்ம தான் எல்லாத்தையும் போய் காத்து கொள்ளணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் தான் என் உறவுகளுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் எல்லாமே என் குடும்பத்துக்கும் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் கிளை தான் கொண்ட அனைத்து பழங்களையும் தாங்குது இல்லையா. ஒரு கிளை இல்ல 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 இந்த பழத்தை நான் தாங்க மாட்டேன், இந்த பழத்தை நான் தாங்க மாட்டேன் அது சொல்லாது. அந்த கிளையில எத்தனை பழங்கள் தோன்றினாலும் அத்தனை பழங்களையும் அந்த கிளை தாங்குவது போல ஒவ்வொரு
மனிதனும் அது மனவளக்கலை அன்பர்கள் தம் பொறுப்பை உணர்ந்து கூட்டு வாழ்வின் பொறுப்பை உணர்ந்து தம் நட்பையும் சுற்றத்தையும் சூழ்ந்திருப்பதையும் காக்கும் பொழுது மேலும் இன்பம் பொங்கும். அப்படின்னு அது நம்ம ஒரு நமக்கு ஒரு துன்பமா கூட இருக்கும் இல்லையா, இவ்வளவு சுமைகளா அப்படின்னு துன்பமாக இருக்கும், அது எப்படிப்பட்ட இன்பத்தை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பிரசவ வழி அப்படி ஒரு துன்பத்தை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் அந்த நொடி, அந்த குழந்தையை காணும் அந்த நொடி, அந்த வழி எல்லாம் நீங்கிவிடும். அதே போலத்தான் நம்ம இவ்வளவு சுமக்கும் பொழுது அது பாரமாக இருந்தால் கூட அவர்கள் நன்முறையில் வாழும் பொழுதும் அவர்கள் நம்மை அன்போடு நினைக்கும் பொழுதும் நமக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை அது கொடுக்கும். ஆனந்தம் உள்ளிருந்து எழுவது இல்லையா, ஆனந்தத்தையும் மன நிறைவையும் கொடுத்து வாழ்க்கையை அறநறி வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கும். அதுதான் இயற்கையின் ஆதி நிலை உணர்ந்த பொழுது இயக்கங்கள் தோற்றங்கள் அனைத்தும் அந்த இயற்கையின் நிகழ்ச்சிகளாக கண்டுகொண்டோம். இப்ப இயற்கையை நம்ம உணர்ந்துட்டும் பொழுது அதனோட தோற்றம் அனைத்துமே இயற்கையின் நிகழ்ச்சிகளாக தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்ப துன்ப உணர்வுகளே முடிவு ஆகும். இதன் மூலம் ஒவ்வொருத்தின் மூலம் ஒவ்வொரு தோற்றம் நிகழ்ச்சிகள் மூலம் என்ன நமக்கு கிடைக்க, ஒண்ணு இன்பம் கிடைக்கும் இல்லை துன்பம் கிடைக்கும். இந்த இயற்கையே கோடான கோடி ஜீவ இன நிலையில் இன்ப துன்பம் அனுபவிக்கும். நமக்குள் இருந்து அதே இன்ப துன்பம் இவர்களை எல்லாம் கடமை ஆற்றுவதால் எவ்வளவு துன்பம் நாம் அனுபவிக்கிறோம் என்று நாம் நினைத்தால் அது இறைநிலைதான், நமக்குள் இருக்கிற இறைநிலைதான் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது. அவர்கள் நலமோடு வாழும் பொழுது அவர்கள் திரும்ப நமக்கு அன்பை காட்டும் பொழுது நமக்கும் அதே இன்ப உணர்வு, அந்த இன்பத்தையும் உணர்வது இறைநிலைதான். இணைய நிலையில் கோடான கோடி ஜீவ இன நிலையில் இன்ப துன்பம் அனுபவிக்கும். இயற்கை ரகசியம் உணர்ந்தோர் துன்பம் போக்கும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்தான் இறைவன் இருக்கு. நமக்குள் இருக்கும் அதே இறைநிலை நம்மை சூழ்ந்திருக்கும் அனைத்திலும் இறைவன் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுற்றத்தை காப்பதில் நமக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதே தான் துன்பம் போக்கும் இனிய செயலை கடமையாக கொள்வர் என்று மகரிஷி கூறுகிறார். இந்த இயற்கை ரகசியம் உணர்ந்து சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் நம்மை விட்டு நீங்கி விடாதபடி அவற்றோடு நாம் தழுவி ஒழுகுதல், அவற்றோடு நம்மை சேர்த்து பேணி காத்தலே சுற்றன் தழால் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.